எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரவீன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். நான் யோகா சார் பிரணவா கூட வந்து ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் ஒரு நாங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யோகா சாரோட ஜாயின் பண்ணோம். என் ஃப்ரெண்ட் வந்து யோகாக்காக இவர்கிட்ட வந்துருந்தா, அதுக்கப்புறம் நாங்கள் அவருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து ஜாயின் பண்ணோம். ஆனால் ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும், கிளாஸ் 12 MM சொல்லிட்டு இருந்தோம். என்ன காரணமோ அது வந்து ஃபைல் நடக்கவே இல்லை. அப்புறம் ஒரு டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் ஃபினான்ஷியலும் ப்ராப்ளம், மென்ட்லி என்னோட கண்டிஷன் அவ்வளோ நல்லா இருக்கு. அப்போது கிளாஸ் எடுக்கலாம், கிளாஸ் எடுத்து பார்க்கலாம், ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு. அவரும் சொன்னார், கிளாஸ் வந்து பார்த்தேன். கிளாஸில் வந்து ஃபிசிக்கலி வந்து நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட ஃபிசிக்கலி நல்லா இது பண்ணும். நான் ஃபிட்னஸ் ஸ்பீக் நிறைய ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அதில் வந்து இந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆனதுலேருந்து ஒரு 1 இயர் எதுவுமே பண்ண முடியாது போச்சு. அது ரொம்ப சிசிடிவி டவுன் ஆச்சு. மென்ட்லி கொஞ்சம் அவ்வளோ என்னோட 100% பொட்டன்ஷியல் குறிக்க முடியாது. இந்த யோகாசாஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிசஸாக தான் இருக்கும். அதை நான் பண்ணும்போது எனக்கு டவுட் நான் ஸ்டார்டே பண்ணேன், இவ்வளோ சிம்பிள் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது எப்படி அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் வந்து சின்ன சின்ன ப்ராக்டிசஸும் பயங்கரமான ரிசல்ட்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு போல தான் எனக்கே வந்து இந்த சின்ன சின்ன மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணேன். இந்த கிளாஸில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வெறும் ஒரு யோகா கிளாஸ் மட்டும் கிடையாது. இதில் வந்து இது ஒரு ஆக்சுவலி ஒரு தெரப்பி செஷன் மாதிரி தான் இருக்கும். மைண்ட் கிளாஸுக்கு நிறையா சிலபஸ் வச்சுருக்காரு, நிறைய டாபிக்ஸ் வச்சுருக்காரு. அது வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு எனக்கு. எல்லாமே எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மைண்ட் செட் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ண உணர்ந்தேன். அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணி பார்த்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவர் சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியப்படுறாரு. அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நமக்கு அவரோட கொடுக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நம்ம சயின்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி இவர் கொடுக்குற ப்ராக்டிசஸ்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பேசுகிற விதம், யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட தாட் ப்ராசஸ்ஸே செரிஷ் ஆகுது, பிரெயினோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டியே இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் நம்மளுடைய ஏகம் நோக்கி நம்ம போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் ப்ராக்டிசஸ் வந்து நம்ம உடம்பு வந்து நிறைய நேரம் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல் டே ஒர்க் இருக்கும், நிறையா ட்ராவல் இருக்கும். ஃபிசிக்கல் கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிசஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் இந்த மைண்ட் செட்டை வந்து ஹாப்பியாகவும் ப்ளசண்ட்டாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கிறது, பாக்ஸ் டார்கெட்டை நோக்கி நெக்ஸ்ட் என்ன பண்ணதோ அதுக்கான மைண்ட் செட், ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான அமைதியான மைண்ட் செட்டும், நம்மளோட சர்க்கிள் லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுது. பிரணவ யோகா இந்த சிலபஸ் வந்து முன்னாலே இவர் தெரியும், இவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கரிஷ்மா, ஒரு ப்ளசண்ட்டாக, ஒரு எப்படி இவர் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அவர்கிட்ட பழகினோம்னா எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த சந்திரசேகர் சார் அவர் அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், கைண்டான ஒரு பர்சன். அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கணும்னு ஆசை தான். அது எப்படி அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தா, இந்த கிளாஸஸில் அவர் வச்சிருக்க அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தா அதுதான் அவரே. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் ஒரு ரொம்ப டவுனான ஒரு டைமில் இருந்தப்போ இந்த கிளாஸஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யாருக்கெல்லாம் வந்து லைஃப் அந்த மாதிரி இருக்குன்னு இருக்கப்போ ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு இந்த கிளாஸுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். என்ஹான்ஸ் பண்ணி எதையுமே சொல்லல, எக்ஸாசரேட் பண்ணல. என்ன நடந்ததோ ஆக்ஷன் எப்போவோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த விஷயங்கள்லாம் வச்சு டவுனில் இருக்கிறவங்களே நார்மல் லெவலுக்கு கொண்டு வர முடியும். நல்லா இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் எங்கேயோ போயிருப்பான். அடுத்தடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸில், ஃபேமிலி லெவலில், எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு, என்னோட பார்ட்னர் அவ்வளோ கிளாஸஸ் வந்துருக்காரு, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் பயங்கரமாக இருக்கும். இது ஓவராலாக எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாசிட்டிவான வைப், நெக்ஸ்ட் லெவல் ஒரு என்வரான்மெண்ட் நல்லா இருக்குது, ஒரு ஜென்ரேஷனாக இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஒரு யூத்ஸ் ஒரு எனர்ஜி, அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் பண்ணுறோம், அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஃபோட்டு போதும். நம்மளும் வந்து எக்கனாமிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும், நம்மளும் நல்லா வளரணும், நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது, நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. இந்த கிளாஸஸ் நான் பண்ணி எனக்கு சந்தோஷம் வந்தது, எனக்கு ஃபிசிக்கலையும் மென்டலையும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா பொட்டன்ஷியல் கொடுத்து என்னால் ஒர்க் பண்ண முடியுது. எல்லாரும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா எல்லாருமே கண்டிப்பாக வந்து பிரணவ யோகாவில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணி பாருங்க.
தேங்க்யூ சார், எனக்கு இந்த கிளாஸஸ் கொடுத்ததுக்கும் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவையும் எனக்கு மாற்றி காமிச்சதுக்கும். நான் இந்த மாதிரி தான் ரொம்ப பேசுகிறவன் தான். இப்போ வந்து எனக்கு நிறைய தெரிதலுக்கும் புரிதலுக்குமான வித்தியாசத்தை எனக்கு கொடுத்தாரு இவர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது புரிய அந்த தெரிஞ்ச விஷயம் ஆக்சுவலி ஜஸ்ட் வெறும் தியரிட்டிக்கலாக தான் தெரியும். அதை ப்ராக்டிக்கலாக எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி, அது என்ன விஷயங்கிறது எனக்கு புரிய வச்சது வந்து அவருடைய ஐடியாஸும் கான்செப்டும் இந்த கிளாஸஸும் தான். ஐ டூ சார் பிரணவயோகா இன்னும் நிறையா என்ன மாதிரி ஒரு லட்சம் பேருக்கு போய் சேரும் போதுன்னு என்னோடய விஷயம் சார். ஐ டூ சார்.